கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 நாளாகவும் 20:18 வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூத கோத்தரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் என்று பார்க்க. அன்பான தேவஜனமே, யோசபாத்துக்கும் யூத கோத்திரத்துக்கும் விரோதமாக அநேக ராஜாக்கள் ஒன்றாய் இணைந்து முறியடிக்கும்படியே கடந்து வந்தார்கள். யோசபாத்தும் யூத கோத்திரத்தின் ஜனங்களும் அவள் செய்த காரியம் என்ன? மனுஷனோடு கூட அவர்கள் போராடாதபடி கர்த்தருடைய பாதத்திலே தங்களை தாழ்த்தினார்கள். கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் தாழ விழுந்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 2வது அவள் செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். 22 சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தர் யூதா கோத்திரத்துக்கும் யோசபாத்துக்கும் விரோதமாய் வந்து ஜனங்களை கர்த்தர் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த காலவெளியிலே நமக்கு விரோதமாய் வருகிற எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் நாம் மனுஷனோடு கூட நாம் போராடாதபடி கர்த்தருடைய பாதத்திலே நாம் தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் துதி செய்ய தொடங்குவோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் யுத்த வீரராயிருந்து நமக்காக யுத்தம் செய்து நமக்கு அவர் நித்திய ஜெயத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.